ஏனாசௌ ஸ்ருதி சாகராது ஜதிதாய ஜனிதா மகாபாரத சந்திரமாக வேதவியாசர் என்கிற சிறந்த ரிஷியாலே இயற்றப்பட்ட ஒரு இத்திகாசம்தான் மகாபாரதம் எனப்படுகிறது என்கிற சொல்லுக்கே பொருள் என்ன என்று பார்த்தால் முன்னால் நடந்த விஷயங்களை நடந்த நிகழ்வுகளை எந்த ஒரு நூல் எழுதி வைக்கிறதோ தனக்குள்ளே கொண்டிருக்கிறதோ அதற்கு இத்திஹாசம் என்று பெயர் பூர்வவருத்த கதாயுக்தம் இத்திஹாசம் பிரஜக்ஷதே தர்மார்த்த காம மோக்ஷானாம் உபதேச சமன்விதம் என்று இதிகாசத்தை பற்றி சொல்லுவார்கள் இதிகாசம் என்பது முன்னால் நடந்த நிகழ்வுகளை பற்றி பேச வேண்டும் ஆனால் வெறுமனே இன்ன தேதியிலே இன்ன வருஷத்தில் இந்த நிகழ்வு நடந்தது இந்த அரசன் பிறந்தான் இவர் இன்னாரோடு சண்டையிட்டார் அவதில் இந்த ஒரு பட்சம் ஜெயித்தது இவர் ஆட்சியை பிடித்தார் என்பதை மட்டும் எழுதி வைத்து பிரயோஜனம் கிடையாதே நாம் வரலாறுன்னு படிக்கிறோம் பாரதத்தினுடைய வரலாறு படிக்கிறோம் மற்றும் எத்தனையோ நாடுகளுடைய வரலாறுகளையும் பார்க்கிறோம் வரலாறு எப்படி எழுதி வைக்கப்படும்னால் இன்னென்ன காலத்திலே இன்னென்ன சண்டைகள் நடந்தன இவர் இவர்கள் சண்டையிட்டார்கள் இவர்கள் ஜெயித்தார்கள் ஜெயித்தவர்கள் எப்படி ஆட்சி செய்தார்கள் இதை போல நிகழ்வுகளை மட்டும் எழுதி வைக்கும் ஆனா பாரதத்தினுடைய வரலாறு என்பது பல ஆண்டுகளுக்கு அப்படி எழுதப்பட்டது கிடையாது நம்முடைய வரலாறு இத்திகாசங்களிலும் புராணங்களிலும் எழுதி வைக்கப்பட்டது அந்த வரலாறை எழுதும் முறை பாரதத்திலே வேறு விதமாக இருந்தது நம்முடைய கண்ணோட்டமே வேறு மாதிரி வரலாற்றை குறித்து வைப்பது என்பது மற்ற நாடுகளில் எப்படியோ கண்ணோட்டம் இருக்கலாம் நம் நாட்டை பொறுத்தவரை வரலாறு என்பது தற்போது வாழக்கூடிய மக்களுக்கு அவர்கள் ஆசைப்படும் ஒரு இலக்கை அடைவதற்கு துணையாக இருக்க வேண்டும் அதற்கு ஏதோ ஒரு வழியிலே வழிகாட்ட வேண்டும் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் என்று நாலு புருஷார்த்தங்களை பற்றி கேள்விப்படுகிறோமே அறம் பொருள் இன்பம் வீடு என்று தமிழிலே சொல்லுகிறோம் இந்த நாலு புருஷார்த்தங்களைத்தான் யாருமே ஆசைப்பட முடியும் இதற்கு மீதுர்ந்து உலகத்துல ஒரு புருஷார்த்தமே கிடையாது நீங்க எதவனாலும் மனசில் நினைச்சு பாருங்க எனக்கு இது வேண்டும் என்று ஒரு ஆசை ஏற்பட்டால் அதை தர்மத்துக்குள்ளோ அர்த்தத்துக்குள்ளோ காமத்துக்குள்ளோ மோக்ஷத்துக்குள்ளோ கண்டிப்பாக நாம் அடக்கி விடலாம் அப்ப இந்த நாலு விதமான புருஷார்த்தங்களை பற்றியும் இதிகாசங்கள் போதிக்க வேண்டும் என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள் ஏன் வரலாறு என்பது ஏன் பாடங்களை எல்லாம் கத்துக் கொடுக்க வேண்டும் இந்த காலத்தில் இவர்கள் இதை செய்தார்கள்னு சொன்னா போராதான்னால் அதை மட்டும் சொன்னா போராதே அதற்கு முன்னால் அவர்கள் என்ன மனநிலையில் இருந்தார்கள் என்ன யோசித்தார்கள் ராமன் ராவணனோடு சண்டையிட்டு கொன்றார் என்று மட்டும்தானா ராமாயணத்துல படிக்கிறோம் ராமன் எப்படி வாழ்ந்தார் அவருடைய மனசு எப்படி ராவணன் என்ன எண்ணத்தோடு சீதையை திருடி கொண்டு போனான் ராமன் அவனை கொல்ல வேண்டும்னு கடைசி வரைக்கும் ஆசைப்படவில்லை எப்படியாவது ராவணன் திருந்து விடுவானான்னு வாய்ப்பு கொடுத்து வாய்ப்பு கொடுத்து திருந்தாத போது வேறு வழி இல்லாமல் ராமன் கொன்றாரோ இல்லையோ அப்ப இந்த குணங்கள் ரொம்ப முக்கியமானவை ராமனுடைய மனதிலே என்ன ஓடியது சீதையனுடைய மனதிலே என்ன ஓடியது ராவணனுடைய மனசு அதுவும் முக்கியம் ஒரு தீயவனுக்கு தன்ன கூட இருக்கக்கூடிய குழந்தைகள் மத்துமுண்டான வீரர்கள் எல்லாம் அனைவரையும் ராவணன் இழந்தான் இல்லையோ கூட யாருமே அரண்மனையிலே கிடையாது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சேனிகர்கள் வீரர்கள் அனைவரையும் இழந்தான் அந்த நிலையில ஒரு ஆத்மா என்ன நினைப்பார் ராவணன் என்ன நினைப்பான்ங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கணும் அப்பதான் அதை போல இல்லாமல் நாம் இருப்பதற்கு பய வேண்டும் ராமன் என்ன நினைத்தார்னு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பதான் நாமும் அப்படி இருக்க முயல முடியும் அப்போ இதிகாசங்களோ புராணங்களோ வெறுமனே நிகழ்வுகளை மட்டும் எழுதி வைத்தால் போராது அதில் இருக்கக்கூடியவர்களுடைய மனோபாவங்கள் அவர்கள் என்ன சிந்தித்து என்ன செயல்பட்டார்கள் எப்படி எதிர்ப்புகளை தாங்களும் மேற்கொண்டார்கள் இதையெல்லாம் படிக்கணும் இல்லையோ அதுதான் இதிகாச புராணங்களுடைய பெருமை அதில் ஒரு இதிகாசம்தான் மகாபாரதம் என்று நாமும் பார்த்தோம் அந்த மகாபாரதத்திலிருந்து ஒரு கதையைத்தான் கடந்த சில பகுதிகளாக பார்த்து வந்தோம் அதனுடைய கடைசி பகுதியைத்தான் இன்று அனுபவிக்கப் போகிறோம் தர்மவியாதன் என்று ஒருவரை பத்தித்தானே பார்த்தோம் யுதிஷ்டிரன் மார்க்கண்டேயர் இடத்திலே ஒரு கேள்வி கேட்டார் நல்ல பதிவத்தை கணவனிடத்திலே பக்தியுடைய ஒரு பெண்ணினுடைய பெருமை என்ன மா தந்தைக்கும் தாய்க்கும் பணிவிடை செய்யக்கூடிய ஒரு குழந்தை அவனுக்கு ஏற்படக்கூடிய அவளுக்கு ஏற்படக்கூடிய பெருமைகள் என்ன என்று யுதிஷ்டிரன் கேட்டார் இது ரெண்டையும் அடக்கிக் கொண்ட ஒரு அழகான சரித்திரம் கௌஷிகர் என்கிற ஒரு முனிவர் எப்படி ஒருதல்ல ஒரு பதிவிரத்தை பெண்ணிடத்திலிருந்து சில உபதேசங்களை பெற்றுக்கொண்டார் பிறகு அங்கிருந்து மிதிலா நகரத்துக்கு வந்து தர்மவியாதன் என்று மாம்சத்தை வெட்டி விற்கக்கூடிய ஒருவர் ஆனால் பெரிய தர்ம தர்மசாஸ்திரங்களிலே உடையவர் தேர்ச்சி பெற்றவர் அவரிடத்துல கேட்டு பல தர்ம சந்தேகங்களை தீர்த்து கொண்டார் என்பதையெல்லாம் பார்த்தோம் முன் கதை என்ன அவர் ஏன் இப்படி பிறந்திருக்கிறார் என்பதை எல்லாம் பார்த்தோம் இல்லையோ அதனுடைய கடைசி பகுதியாக தர்மவியாதன் செய்யக்கூடிய சில உபதேசங்களை மட்டும் இன்றைக்கு நாம் பார்க்கலாம் பேச்சு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் கௌசிகருடைய தன்னுடைய வரலாறு அவர் ஏன் இப்படி இருக்கிறார் அவர் நல்ல ரிஷியாக இருந்தாலும் தன்னுடைய தாயார் தகப்பனாருக்கு பணிவிடை செய்வதை மறந்து விட்டார் விட்டுவிட்டார் அதனால் அவரால் சித்தி அடைய முடியவில்லை நல்ல பயன்களை அடைய முடியவில்லை அதனால் நீர் மறுபடியும் போய் உம் தாயாருக்கும் தகப்பனாருக்கும் பணிவிடை செய்ய வேண்டும் என்று தர்மவியாதன் இவருக்கு உபதேசித்ததை பார்த்தோம் அதற்கு மேல கடைசியா மார்க்கண்டே யுதிஷ்டரனுக்கு சொல்லுகிறார் பிராமண பதனீயேஷு வர்த்தமானோ விக்கர்மசு தாம்பிகோ துஷ்கிருத பிராய மூர்க்கேன சதிருஷோத் எஸ்துமர்த்தியோ தமே சத்தியே தர்மேச்ச சதத்தோத் தம் பிராமண மஹம்மன்யே விர்த்தே நி பவேத்விஜா அதுக்கு மேல இவர் உபதேசிக்கிறார் தர்மவியாதனும் கௌசிகரும் பேசிக்கொள்ளுகிறார்கள் கௌசிகர் ஒரு அந்தனராக பிறந்தவர் தவறான எந்த பழக்கங்களும் கிடையாது ஒருத்தரை ஹிம்சிப்பது மற்றவருடைய துன்புறுத்துவது முதலான வேலைகளில் ஈடுபடவில்லை அவர் ஒரு பக்கம் இருக்கிறார் மற்றொரு பக்கம் தர்மவியாதன் மாம்சம் வெட்டி விற்கக்கூடிய ஒரு குடும்பம் அதிலே பிறந்தவர் அவர் தாராளமான ஒரு தொழிலைத்தான் செய்து கொண்டு வருகிறார் இவர்கள் இருவருக்குடையும் தர்மத்தை பற்றின ஒரு உரையாடலை பார்த்தோம் இல்லையோ நமக்கு சந்தேகம் வரும் இதுல யார் உயர்ந்தவர்கள் இதுல உயர்வு தாழ்வுன்னு பார்க்க முடியுமா இப்போ கௌஷிகர் தர்ம நடத்தில உபதேசம் கேட்டபடியால் வியாதன் உயர்ந்தவனா இல்லை கௌசிகர் தானே ஒரு ரிஷியாக இருக்கிறபடியால் அவர்தான் உயர்ந்தவரா ஒருவருடைய உயர்வை எது நிர்ணயிக்கிறதுன்னு பார்த்தால் அவருடைய பிறப்பு என்பது நிர்ணயிக்காதான் பழுதிலா ஒழுகலாத்து பல பேதிமார்கள் இழிகுல தவறுகளேலும் எம் அடியார்களாகில் தொழுமினீர் கொடுமின் கொள்மின்னு நின்னோடும் ஒக்க வழிபட அருளினாய் போல் மதில் திருவரங்கத்தானே என்று தொண்டடிப்புடி ஆழ்வார்ங்கிற ஆழ்வார் ஸ்ரீரங்கத்து பெருமாளை பார்த்து ரங்கநாத பெருமாளை பார்த்து பாடுகிறார் பழுதிலா ஒழுகலாத்து பல சதுப்பேதிமார்கள் நாலு வேதத்தையும் தலகீழ சொல்லுகிற அளவுக்கு கண்டஸ்தமா மனப்பாடமா ஒருத்தர் பெரியவர் வச்சுருக்காரு சொங்களேன் அது மட்டும் பெருமை கிடையாதான் அப்படிப்பட்ட பெரியவராக இருந்தாலும் வேதத்தையே கரை கண்டவராக ஒருவர் இருந்தாலும் அவர் கூட சாதாரண குடும்பத்தில் ஒருவன் பிறந்து ஆனால் பகவானிடத்துல பக்தியோடு இருந்தான் என்றால் நான் பகவானுடைய தொண்டன்கிற புரிதல் ஒருவனிடத்தில் இருந்ததென்றால் அவனை பகவானுக்கு நிகராக மதிக்கணமாம் எம் அடியார்களாகில் தொழுமி நீர் பகவானுடைய ஒரு அடியவர் இருக்கார் ஆனால் அவர் பெரிய படிச்சவர் கிடையாது பணக்காரர் கிடையாது பெரிய குடும்பத்துல பிறந்தவர் கிடையாது அப்படின்னு அவரை தாழ்ச்சியா பார்த்து விடலாமானால் தொழுமினீர் அவரை முதல்ல வணங்கணும்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார் கொடுமின் கொள்மின் அவருக்கு நாம ஞானத்தை வழங்கலாம் அவர் செய்யும் உபதேசங்களின் மூலம் ஞானத்தை பெற்று கொள்ளலாம் என்று பகவானுக்கு நிகராக நின்னொடும் ஒக்க வழிபட அருளினாய் போல் முதல் திருவரங்கத்தானே திருவரங்கநாதனுடைய எண்ணம் என்ன பகவானுடைய எண்ணம் அபிப்பிராயம் என்னென்னால் அவருடைய பக்தன் ஒருவன் இருந்தால் அவனை மதிப்ப வேண்டும் அவரிடத்தில் உபதேசங்களை கேட்டுக்கொள்ளலாம் அவரை வணங்க வேண்டும் பகவானுக்கு எவ்வளவு மரியாதை கொடுப்போமோ அந்த அளவுக்காவது அவருடைய பக்தனுக்கு மரியாதை கொடுக்கணுமா இதுல படிப்பை பத்தியோ அவருடைய குலத்தை பத்தியோ பேச்சு கிடையாது பெரிய நாலு வேதங்களையும் படித்தவர் ஒருத்தர் இன்னொருத்தர் பக்தி உடையவர் ரெண்டு பேர்ல யார் பெரியவர்னால் பெரியவர் சிறியவர் கிடையாது ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் வணங்க வேண்டும் நாலு வேதத்தையும் அத்தியனம் பண்ணவர் இவர் படிக்கவில்லையே இன்னொருத்தர சுமாரா பார்க்க முடியாது அவர் பக்தராக இருந்தால் தொழத்தான் வேண்டும் இந்த பக்தர் அவருடைய கல்வி அவருடைய பக்தியை பார்த்து தொழத்தான் வேண்டும் அப்படி அனைவரும் சமமாக பார்க்கப்பட வேண்டியவர்கள் பக்தர்களுக்குள்ளே தாழ்வுகளை பார்க்க கூடாதுன்னு தோண்டிப்படையாழ்வார் தெரிவிக்கிறார் அதை போல இந்த தர்ம வியாதனம் கூறுகிறார் பிராமணகா ஒரு பிராமணனாகவே ஒருத்தர் பிறந்திருக்கார்னு வச்சுங்களேன் ஆனால் தவறான காரியங்களை செய்து பதனீயேசு விகர்மசு வர்த்தமானா தாம்பிகா பகட்டுன்னு சொல்றோமோ இல்லையோ தம்பம் தம்பம்னா பகட்டுன்னு அர்த்தம் நான் ஒரு தர்ம காரியத்தை செய்தேன் ஏதோ ஒரு நல்லது பண்ணேன்னால் அதை பத்து பேர்கிட்ட போய் சொல்லி காட்டி பெருமை தேடிக்கொள்ளக்கூடாது ஒரு தானம் செய்கிறோம் யாரோ ஒருத்தருக்கு முடியாதவருக்கு உதவுகிறோம் இல்ல அன்னதானம் செய்கிறோம் ஒரு ஒருத்தருக்கு துணிமணி வாங்கி கொடுக்குறோம்னு வச்சுங்களேன் நான் தான் அவருக்கு வாங்கி கொடுத்தேன் அவரை நான் தான் ரட்சிக்கிறேன் அவருக்கு பாவம் ஒண்ணுமே இல்லை நான் தான் எல்லாமே என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் பண்ண தர்மத்துக்கு பிரயோஜனமே கிடையாது அப்படி தம்பம் இல்லாமல் யாரும் தவறாக யாரையும் நடத்தாமல் ஒருவன் இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் இருந்தால் அவர் எந்த குலத்தில் மூர்க்கேன சதிருஷோ பவேத் அவரை மூர்க்கன் தீயவன் என்று சொல்லிவிடலாம் ஆனால் அதுவே எந்த குலத்தில் வேணாலும் ஒத்தர் பிறந்திருக்கட்டும் எஸ்து மர்த்தியோ தமே சத்தியே தர்மேச்ச சததோத்திதா தமம் புலன் அடக்கத்திலும் தர்மத்திலும் உண்மை பேசுவதிலும் ஒருவன் நிலை நின்றிருந்தான் என்றால் அவனைத்தான் உயர்ந்தவன் என்று கருத வேண்டும் இப்ப தர்மவியாதன் பண்ணுகிற தொழில் வேணா ஏதோ கசாப்பு கடை வச்சு ஏதோ வெட்டி விற்கிறாருன்னு நமக்கு தோணலாம் ஆனா அவரிடத்தில் இருந்த தர்மம் எவ்வளவு தர்மத்தை எவ்வளவு நன்னா புரிந்து வைத்திருந்தார் பகவானிடத்துல பக்தி வைத்திருந்தார் தகப்பனாரையே கடவுளாக மதித்துக் கொண்டிருந்தார் அப்ப இந்த பண்புகள் தான் அவரை உயர்ந்தவராக ஆக்குகின்றன அதனால் தான் பல ரிஷிகளும் வந்து அவரிடத்திலே உபதேசங்களை கேட்டார்கள் அந்த தர்ம மேல சில ஸ்லோகங்களாலே சில அழகான வரிகள் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான சொல்லுகிறார் பிரஜையா மானசம் துக்கம் ஹன்யா சாரீரம் ஔஷதைஹி ஏதத் விஜான சாமர்த்தியம் ந பாலை சமதாம் யாது ஒருவன் தன்னுடைய அறிவை கொண்டு ஒரு குழந்தை தன்னை வேறுபடுத்திக் கொள்ள வேண்டும் மனுஷனுக்கு அறிவுன்னு கொடுத்திருக்காரோ இல்லையோ அந்த அறிவை பயன்படுத்தாமல் போனால் ஒரு குழந்தைக்கு சமமாக நாமும் ஆகிவிடுவோம் ஒரு குழந்தையால தன்னால் தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாதோ இல்லையோ ஆனால் வளர்ந்த பிறகு நம்மால் நம்ம ரட்சித்துக் கொள்ள முடியும் எப்படி ரஷிக்கணும்னு சொல்றார் ஔஷதிகள் மருந்துகளை கொண்டு உன்னுடைய உடலை நீ பத்திரமாக பார்த்து கொண்டு விடலாம் அதே போல ஞானம் என்கிற மருந்து அந்த ஞானத்தை வளர்த்து கொண்டாய் என்றால் மனதில் ஏற்படக்கூடிய வருத்தங்கள் துக்கங்களையும் துக்கம் மனதில ஏற்படக்கூடிய துக்கங்கள் நம்ம ஏதோ டிப்ரஷன் சொல்றோம் பல மனோவியாதிகள் எல்லாம் வருதோ இல்லையோ ஒரு யாரையும் நம்ப முடியாமல் போகிறது அல்லது நம்ம மேரிலேயே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகிறது இதெல்லாத்தையும் எப்படி போக்கணும் ஞானம் இல்ல நாமும் பகவானுக்கு தொண்டர்கள் தான் அவர் யாரையும் கைவிட மாட்டார் இந்த உலக மக்கள் எல்லாம் என்னை புறக்கணித்தாலும் பகவான் என் மீது அன்போடு இருக்கிறார் என்று ஒவ்வொரு ஞானம் ஒவ்வொரு துக்கத்தை போக்கி கொடுக்கும் இல்லையோ அப்ப ஞானத்தாலே மனதனுடைய துக்கங்களையும் ப மருந்துகளாலே உடலினுடைய துக்கங்களையும் போக்கிக் கொள்ள வேண்டும் அப்படி செய்யாமல் இருந்தால் அவன் வளர்ந்தும் குழந்தையாகவே இருக்கிறான் அறிவு பெறாமல் இருக்கிறான் என்று பாகதாகிவிடும் அனிஷ்ட சம்பிரயோகாச்ச வியோகாச்ச மனுஷா மானசைர் துக்கை ச அல்ப புத்தைய சர்வாணி நினைத்த சோகஸ்தானம் ஹி வித்தியதே அவன் மேல சொல்றார் மனசுக்கு எதனால் துக்கங்கள் ஏற்படுகின்றன சொல்றார் பிடித்த ஒரு விஷயத்தை இழந்து விட்டாலோ பிடிக்காத ஒரு விஷயம் நம்மை வந்து அடைந்து விட்டாலோ அப்பதானே மனசுல துக்கம் என்பது ஏற்படுகிறது துக்கம்னா என்ன பிடிக்காத ஒரு விஷயத்தை அனுபவித்து விடுவது எனக்கு கசப்பு பிடிக்காதுன்னால் கசப்பான ஒரு பொருளை வந்து வாயில் வைத்து விட்டு அந்த சுவையை நான் அனுபவித்து விட்டேன்னால் உடனே துக்கம் என்பது ஏற்பட போகிறது அப்ப துக்கம் என்பது எனக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயத்தை பத்தின அனுபவம் என்பதுதான் துக்கம் அந்த துக்கம் எப்போது ஏற்படுகிறது ஏதோ பிடிக்காததை அடைந்து விட்டேன்னு நினைச்சாதான் அப்படி பிடிக்காததுன்னே ஒண்ணு கிடையாது பிடித்ததென்றும் ஒண்ணு உலகத்தில் கிடையாதுன்னு ஆகிவிட்டால் அப்ப என்ன அனுபவம் வந்தாலும் நமக்கு சுகமோ துக்கமோ ஏற்படாதல்லவா அந்த நிலையில் இருக்க வேண்டும் சர்வாணி நெய்த்த தேக்கசியம் இப்படி ஒருவன் இல்லாமல் போனால் அப்ப உலகமே அவனுக்கு துன்பத்தின் இடமாக ஆகி இல்லையே உலகம் இன்பம் துன்பம் ரெண்டையும் கொடுக்கும் என்னால் அந்த இன்பங்களும் கொஞ்ச நாள்ல துன்பமாக மாறிவிடும் துன்பம் துன்பமாவே இருக்கும் இன்பம் என்பது கொஞ்சம் அதிகமான நேரத்துக்கு அனுபவித்தாலோ அதிகமான அளவில் அனுபவித்தாலோ வேறு ஒருவருடைய பங்கையை சேர்த்து அனுபவித்தாலோ கொஞ்ச நாள்ல துக்கத்தை கொண்டு போய் விட்டுடும் இல்லையோ அப்ப சுகம் என்பதும் துக்கத்தோடு கலந்ததுதான் உலகம் துக்கத்துக்கான இடமாக ஆகிவிடும் அதனால் உலக விஷயங்களில் பற்று வைக்காதேன்னு சொன்னார் சோச்சத்தோ கிஞ்சித் கேவலம் பரிதப்பியதே தேயேவ சுகமேதந்தே ஞான திருப்தா மனீஷினாக அசந்தோஷபரா மூடாக சந்தோஷம் யாந்தி பண்டிதாக மேல தெரிவிக்கிறார் ஒருவன் திருப்தி அடைய வேண்டும் மகிழ்ச்சி என்பது வேறு திருப்தி சாட்டிஸ்பாக்சன் சொல்றோம் இல்லையோ அது வேறு நமக்கு திருப்தி அடைவதற்கான மனது வந்து விட்டதென்றால் அதற்கு நிகரான சந்தோஷமே கிடையாதான் ஞான திருப்தாக மனீஷனஹா எவர்கள் அறிவாலே திருப்தி அடைகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான ஆனந்தத்தை உலகத்தில் அடைய முடியும் அது இல்லாமல் பொருள்களை வைத்து என்னுடைய ஆனந்தத்தையும் திருப்தியும் நாம் கணித்தேன் என்றால் அந்த பொருள் என்றைக்குமே எனக்கு முழுமையான திருப்தி ஏற்படுத்த முடியாது அப்போ எப்போவுமே கொஞ்சம் சோகம் உள்ள ஏதோ ஒரு வெற்றிடம் இருக்குது சுவாமி இது எதோ அனுபவிக்கணும்னு நினச்சேன் அதையும் அனு அடைந்து விட்டேன் ஆனால் உள்ளே என்னமோ வெற்றிடம் இருக்குது சரி வேற ஒரு ஆசை வந்தது அதை அடைந்தேன் இன்னும் வெற்றிடம் இருக்குது அது போகவே போகாது எந்த ஒரு வெளிப்பொருளையிட்டும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவையை ஒரு வெற்றிடத்தை நிருப்ப முடியாது அப்போ என்ன பண்ணலாம் ஞானத்தை அடைந்து அதனால் திருப்தி அடைந்து விட்டோம்னால் அதுதான் ஒரு அறிஞனுக்கு அழகு அப்ப ஞானத்தால் திருப்தி அடையாதவன் அறிவிலி ஞானத்தால் திருப்தி அடையவன் தான் பண்டிதன் என்று சொன்னார் அசந்தோஷ நாஸ்தி அந்த துஷ்டிஸ்து பரமம் சுகம் ந விஷாதே மனக்காரியம் விஷாதோ விஷமுத்தமம் மாரைய பிரஜம் பாலம் குருத்த குருத்தா இது வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும் நாம மனசை திருடமா வச்சுக்கணும் உலகத்துல எந்த பொருளிலும் ரொம்ப அதிகமான விருப்பு வெறுப்பு வைக்க கூடாது இதுக்கெல்லாம் மூலம் என்னன்னு பார்த்தால் மனதினுடைய வலிமையை இழைந்து விடக்கூடாது மன தளர்ச்சின்னு சொல்றோமோ இல்லையோ அது கூடவே கூடாது மனதினுடைய சைதில்யம் விஷாதம்னு அதுக்குதான் பேர் விஷாதம்னா ஒரு வருத்தம் அர்ஜுனன் யுத்தம் பண்றதுக்கு குருக்ஷேத்திரத்திலே வந்து நின்றார் எல்லா பக்கமும் தன்னுடைய உறவினர்கள் தான் இருக்கிறார்கள்னு பார்த்த உடனே அவருக்கு மனசே வரல சண்டையிடுவதற்கு அதுக்கு தான் விஷாதம் விஷாதம்னு பெயர் விஷண்ணஹா அந்தர் விஷண்ணஹா என்று தெரிவிப்பார்கள் ஏன் ஆர்த்தாக விஷண்ணாக சிதிலாச்ச பீதாகான்னு சஹசநாமத்தில் சொல்றோம் இல்லையோ யார் துக்கத்தில் இருப்பவர்களோ மன கவலையில் இருப்பவர்களோ பயத்தில் இருப்பவர்களோ சகசிரநாமத்தை சொன்னால் அதிலிருந்து விடுபடுகிறார்கள் சொல்றோம் அப்ப விஷாதம் என்பது மனதினுடைய ஒரு தளர்ச்சி அந்த தளர்ச்சி வந்து விட்டதென்றால் அப்புறம் திரும்ப அதை எழுப்பி நிறுத்துவது என்பது ரொம்ப கஷ்டம் அப்ப சந்தோஷப்பட தெரிந்தவர்கள் தான் ஆனந்தம் திருப்தி அடைய முடியும் துஷ்டிஸ்து பரமம் சுகம் திருப்தி ஏற்பட்டுவிட்டால் எவ்வளவனால சுகம் அனுபவிக்கலாம் இல்லை எனக்கு சந்தோஷம் ஆனந்தம் தான் முக்கியம்னு சொன்னா அதான் வேறுபாடுன்னு சொன்னேன் மகிழ்ச்சி ஆனந்தம் என்பது வேறு திருப்தி என்பது வேறு எனக்கு ஆனந்தம் வேணும் சுகம் வேண்டும்னு சொன்னால் அதுக்கு முடிவே கிடையாது எல்லையே கிடையாது மேலும் மேலும் அடுத்தடுத்து ஆசைப்பட்டுட்டே இருப்போம் இல்லை எனக்கு திருப்தி ஏற்படுகிறதுன்னு சொன்னால் அப்ப ஆனந்தமாக எப்போதும் விட முடியும் நகி நிர்வேதம் ஆகமிய கிஞ்சித் பிராப்னோதி சோபனம் ஒருவன் நிர்வேதம் மன தளர்ச்சி மன ஓய்வடைந்து விட்டான் என்றால் அதுக்கு மேலே திரும்ப ஒரு நன்மையை அடைவதென்பது ரொம்ப கடினமானது கிருத பிரஜோசி மேதாவி புத்திஷ விபுலாதவ பாபான் நிவத்தோசி சதா ஞானவித்ரோசி தர்மவிது ஆபிர்சேத்வாம் ஸ்வஸ்திதேஸ்து தர்மஸ்துவாம் பரிரக்ஷது இப்படி பல உபதேசங்களை தர்மவியாதன் பண்ணாரோ இல்லையோ அதை கேட்டுக்கொண்ட கௌஷிகருக்கு ரொம்ப ஆனந்தம் இப்ப கௌஷிகர் தர்மவியாதனை வாழ்த்துகிறார் புறப்பட்டு போகும்போது ஒருத்தர் நமக்கு நிறைய அனுகிரகம் பண்ணிருக்கார் உபதேசங்கள் எல்லாம் பண்ணியிருக்காருனால் விழுந்து வணங்கி விட்டு சென்று விடுவோம் அது ஒரு புறம் செய்ய வேண்டும் இன்னொரு புறம் இவர் இப்பேற்பட்டவர் ஒரு நல்லவர் இருக்கிறாரே இந்த உலகத்துல நமக்கு சந்தேகம் ஏற்படும் போது அதை தீர்ப்பதற்கு ஒருவர் இருக்கிறாரோ இல்லையோ அவர் நல்லா இருக்கணும்னு வாழ்த்த வேண்டுமா அதைத்தான் கௌசிகர் பண்ணுகிறார் கிருத்த பிரஜோசி மேதாவி உமக்கு நன்னா மேதா விலாசம் இருக்கு நன்னா யோசித்து ஆராய தெரிகிறது கிருத்த பிரஜா ஒரு உறுதியோடு தெரிந்த விஷயத்துல உறுதியோடு ரெண்டுமே முக்கியம் புதுசா ஒரு விஷயத்தை கேட்கறச்சே மேதாவின்னு சொன்னால் எதை சொன்னால் அவரால் முதல்ல அதுக்கு மேதாவிலாசம்னு பேரு அதுக்கு மேல புரிந்து கொண்டதை உறுதியாக மனசை நிறுத்திக்கணும் இல்லையோ கிருத்த பிரஜான்னு சொன்னார் புத்திஷ்ட விபுலாதவ உன்னுடைய அறிவு என்பது பறந்து உள்ளது தர்மம் என்பது எவ்வளவு பறந்ததோ எவ்வளவு ஆழ ஆழமானதோ அது அனைத்தையும் தர்மவியாதன் புரிந்து கொண்டிருந்தார் அதனால உன்னுடைய புத்தி ஆழமானது பாப்பான் நிவிருத்தோசி சதா ஞான விருத்தோசி தர்ம பிள்ளாய் நீ பார்க்கத்துக்கு வேணா சின்ன பிள்ளையாக இருக்கலாம் ஞான விருத்தா அறிவாலே நீ மிகுந்த முதிர்ச்சியை அடைந்தவன் நீ எந்த பாப்ப செயலையும் செய்யவில்லை என்று யார் பதில் சொல்றார் சான்றிதழ் யாழ் கொடுக்கிறார் முதல்ல தர்மவியாதனை பார்த்த உடனே கௌசிகர் கேட்டது என்ன நீ இவ்வளவு ஞானியா இருந்து கொண்டு ஏன் இந்த தொழிலை செய்கிறாய் இது பாப்ப தொழில் ஆகாதா என்று கேள்வி கேட்டவர் அவரே மாற்றி கொண்டார் பாருங்கோ பாபாது நிர் சதா நீ எப்போதும் பாபத்திலிருந்து விலகினவனாக இருக்கிறாய் அறிவாலே முதிர்ச்சி பெற்றவனாக இருக்கிறாய் ஆபிருச்சேத்வாம் ஸ்வஸ்திதேஸ்து தேஸ்து தர்மஸ்துவாம் பரிரக்ஷது உனக்கு மங்களம் உண்டாகட்டும் நீ காக்கக்கூடிய தர்மம் நீ அனுஷ்டிக்க கடைபிடிக்க கூடிய தர்மம் உன்னை எப்போதும் ரட்சிக்கட்டும் என்று அவரும் வாழ்த்தினார் சத்து கத்வா திஜ கிருதவான்ஸ்ததா மாதா பிதாம் அந்தாபியாம் யதான் சுசம்சிதா இப்ப கடைசியா கௌசிகர் புறப்பட்டார் தர்மவியாதன விட்டு கிளம்பி போய் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு தாயார் தகப்பனாரை போய் அடைந்து தர்மவியாதன் சொன்னபடி அவர்களுக்கு வேண்டிய பணிவடைகள் அனைத்தையும் செய்தாராம் அவர்கள் கண் பார்வை இழந்தார்கள் கீழே ஸ்லோகத்துல பார்த்தோம் அந்த அந்தர்களான குருடர்களான தாயார் தகப்பனாருக்கு சொன்னபடி பணிவிடைகளை செய்தார் பிருஷ்டவானி எம் தாத்த தர்மம் தர்மபுதாம் வர பதிவாயாம் மகாத்மியம் பிராமணச சத்தம மாதா பித்ரோச்ச சுஸ்ரூஷா தர்மவியாதேன கீர்த்திதா இப்படி செய்து அந்த கௌசிகரும் இத்த நாள் தவம் செய்தார் தியானம் செய்தார் ஆனால் முழுமையான பயனை அடைய முடியவில்லை தன் தாயார் தகப்பனாருக்கு பூஜை செய்த பிறகு பணிவிடை செய்த பிறகுதான் அவரும் நல்ல ஞானத்தை பெற்று தர்மத்தை கடைபிடித்து நற்கதி அடைந்தார் என்று அவருடைய கதை முடிவடைகிறது இதை யார் சொல்லுகிறார்கள் அடியேனோ நீங்களோ கிடையாது யுதிஷ்டிரனுக்கு மார்க்கண்டையர் சொல்லுகிறாரோ இல்லையோ அவர் முடிக்கிறார் யுதிஷ்டார் ரெண்டு விஷயங்களை பத்தி கேட்டாய் பதிவிரத்தை கணவனுக்கு ஒரு மனைவி பணிவிடை செய்தால் அதனால் அவளுக்கு என்ன சிறப்பு ஏற்படுகிறது தாயார் தகப்பனாருக்கு ஒருவர் பணிவிடை செய்தால் அதனால் என்ன பெருமை ஏற்படுகிறது இரண்டையும் பற்றின கதையை சொன்னேன் புரிந்து கொண்டிருப்பா என்று நம்புகிறேன் என்று மார்க்கண்டையர் சொல்ல யுதிஷ்டிரர் பதில் சொல்லுகிறார் சுகஸ்ராவியதையா வித்வன்னு முகூர்த்தமிவ மேகதா நகி திருப்தோஸ்மி பகவான் சுண்வதோ தர்மம் சுண்வானோ தர்மம் உத்தமம் அவர் சொல்றார் அப்பதான் எழுந்திருந்து கடிகாரத்தை பார்த்தாராம் நாலு மணி நேரம் தான் இந்த கதையை சொல்றதுக்கு நாலு மணி நேரம் ஆச்சு போல் இருக்கு ஆனால் அவர் சொல்றார் ஓ ஒரு முகூர்த்தம் எனக்கெனமோ இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் ஆன மாதிரி இருக்கு ஆனா அதுக்குள்ள இவ்வளவு விஷயத்தை சொல்றீரே காலம் நமக்காக மெதுவாகவோ வேகமாகவோல நகராது நாம் அனுபவிக்க கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய விஷயம் பிடித்ததாக இருந்தால் சீக்கிரமா முடிஞ்சு போடுத்தேன்னு தோணும் பிடிக்காத விஷயமா இருந்தால் ஒரு நிமிஷம் கூட ஒரு பகல் போல ஒரு ஊழிக்காலம் போல இருக்கலாம் அதை போல யுசிட்டிரனுக்கு மார்க்கண்டேயர் சொன்ன தர்ம சரித்திரம் தர்மவியாதனுடைய கதையை கேட்க கேட்க என்னமோ தேன் வந்து பாயுது காதனிலேன்னு சொல்றோமோ இல்லையோ அதை போல இனிமையாக இருந்தது ஒரு முகூர்த்தம் கழிந்தது போல் எனக்கு உள்ளது ஆனால் பணி பல மணி நேரங்கள் கழிந்து விட்டன இதை போல மேலும் இடத்திலிருந்து தர்மத்தை கேட்டு தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று யுதிஷ்டிரன் சொல்றார் நேர தர்மபுத்திரர் புத்திரர் தர்ம தேவதைக்கே பிறந்தவர் எனக்கு தெரியாத தர்மம் உண்டான இருமாப்போடு இருக்கவில்லை ரிஷிகளை கண்டால் பணிந்து அவர்களிடத்துல பல உபதேசங்களை கேட்டுக்கொண்டார் இப்படி மகாபாரதத்துல ஒரு கதை பார்த்திருக்கோம் இதைப் போல நூற்று கணக்கான கதைகள் நூற்றுக்கணக்கான பாடங்களை உள்ளடக்கியதுதான் மகாபாரதம் என்கிற இதிகாசம் அந்தந்த சமயம் வரும்போது ஒவ்வொரு கதையாக நாமும் தொடர்ந்து அனுபவிக்கலாம் प्रयच्छ